ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ விளாக். லாஸ்ட்டாக வந்து May 31st வரைக்கும் ஹஸ்பண்ட் பர்த்டே, பெங்களூருக்கு பேக்கிங் அப் அந்த மாதிரி விளாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா June 1st சாட்டர்டே வந்து குலதேவல் கோவிலுக்கு போயிருந்தோம், அந்த விளாக் தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் நேரமாகவே ஒரு 7:15 எல்லாமே வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஈரோட்டில் வந்து என்னோடய அத்தை மாமா வீடு இருக்குது, பெரிய அத்தை மாமா வீடு, அவங்க வீட்டில் போய் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அவங்களும் எங்களோட ஜாயின் பண்ணிப்பாங்க கோயிலுக்கு போகிறதுக்காக. இந்த பிளான் வந்து முன்னாடியே இருந்தது, May 30 வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், பட் லாஸ்ட் மினிட்ல வந்து அது சேஞ்ச் ஆகிடுச்சு சாட்டர்டேக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து தான் வந்து கோவிலுக்கு போக போகிறோம். ஒரு வேண்டுதலுக்காக சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பட்டெடுத்து போடுறோன்னு வேண்டுதல் இருந்தது, அதுவுமே வந்து இன்றைக்கி பண்ணிட்டு வந்துடலான்ட்டு தான் போயிட்டு இருக்கோம். ரெகுலராகவே வந்து ஒரு 3-4 இயர்ஸாக நியூ இயருக்கு வந்து போயிட்டுருந்தோம். இந்த இயர் வந்து நியூ இயர் அன்னைக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு December 31st வந்து போயிருந்தோம் லாஸ்ட் டே. ஸோ லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் இயர் தான் போயிருந்தோம், இந்த நியூ இயருக்கு அப்புறமா இருந்து போகவே இல்லை. ஸோ பெங்களூர் கிளம்பிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் போகிறதுக்கு டைமும் இருக்காது, இந்த வேண்டுதலும் முடிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கிளம்பியாச்சு. நாளைக்கு சண்டே பெங்களூர் வந்து கிளம்புறதுக்கான டைமும் ஆச்சு, சாட்டர்டே ஃப்ரீயாக இருந்ததுனால கோவிலுக்கு கிளம்பிட்டோம். எப்போவுமே வந்து வெண்பா குட்டி 6:30 எழுந்திருவா. இன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் 7:30 தான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பினோம். அப்போ வரைக்குமே தூங்கிட்டு தான் இருந்தா. ஸோ அவளுக்கு வந்து குளிக்கவே இல்லை, பெட்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சாச்சு. நாங்கள் வீட்டில் 7:15 கிளம்பி இங்கே வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 8:30 ஆயிடுச்சா. அது வரைக்குமே வெண்பா குட்டி வந்து தூங்கிட்டே தான் வந்துட்டு இருந்தா. நல்ல தூக்கம் போல், இன்னுமே வந்து எந்திரிக்கவே இல்லை. கரெக்டாக வீட்டுக்கு ரீச் ஆன உடனே தான் மொழிச்சா. அதுக்கப்புறம் போய் தான் நாங்கள் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெண்பா குட்டிக்குமே வந்து குளிச்சு கிளப்பி விட்டோம். இங்கேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு எப்படியோ ஒரு 1 to 1.5 மணி நேரம் கிட்டே ஆகிடும். எங்களோட பூஜை டைம் வந்து 11:00 கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து மார்னிங் நேரமாக 7:00 கேட்டிருந்தோம், அது வந்து ஆல்ரெடி அந்த டைம் அபிஷேகத்துக்கு புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 11:00 வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. அதனால் பொறுமையாக இங்கே வந்து அத்தை வீட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பினோம். கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னதுமே வந்து வெண்பா குட்டி முழிச்சாச்சு. முழிச்சதுமே வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்து ஒரே எக்ஸைட்மெண்ட்டு. வீட்டில் இருக்கிறத விட இந்த மாதிரி வெளியில் போனால் வெண்பா குட்டிக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. எல்லா டைமும் வந்து வீட்டில் இருந்திருந்து அவளுக்கு வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும் போல். ஸோ வெளியில் போகணுன்னு எக்ஸைட் ஆகிடுறா. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி சட்னி சாம்பார் இடியாப்பமில் வந்து வறுத்தது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் தான் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இதோட சேர்த்து மேங்கோவும் வச்சுருந்தாங்க. செம ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட்டு. மதியம் வரைக்குமே வந்து பசியே எல்லாம் அந்தளவுக்கு ஹெவியாக சாப்பிட்டாச்சு. காலையிலேயே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு. அத்தையும் மாமாவுமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டு கொஞ்சம் டைம் இருந்தது. சரி, கோவிலுக்கு முன்னாடியே போனால் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்லேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போது 9:30 ஆகிடுச்சு. 9:30 கிளம்பினோன்னா கோவிலுக்கு ரீச் ஆகிற டைம் வந்து கரெக்டாக இருக்கும். எங்களோட அபிஷேகம் பூஜை டைம் வந்து 11:00 சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து இவ்வளோ லேட்டாக கிளம்பிகிட்ருக்கோம். மார்னிங் 7:00 கேட்டிருந்தோம், அது வந்து ஆல்ரெடி இன்னொருத்தர் வந்து அபிஷேகம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால 11:00 நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஈரோடு வீட்டிலேருந்து நாங்கள் 9:30 கிளம்பிட்டோம். முத்தூர் வழியில் தான் வந்து எங்கள் கோவிலுக்கு போகணும். முத்தூர்லேருந்து ஒரு 10 kilometers தான் வரும். வள்ளியரிச்சல்ல இருக்க பொன்னலகநாச்சியம்மன் கோவில் தான் வந்து எங்களோட குலதெய்வம் கோவில். காலையில் நேரமாக கிளம்பின அவசரத்தில் தோடு போடாமல் மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ முத்தூர் ரீச் ஆனதுமே வந்து அங்கேருந்து ஒரு ஃபேன்சி ஷாப்பில் வந்துட்டு ஒரு குட்டியான தோடு வாங்கி போட்டுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பிளாக் கலர் பேர்ல் தோடுமே அழகாக இருந்தது, அதையுமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து முன்னாடி போயிட்டுருக்கோம். அபிஷேகத்துக்கான திங்ஸ் எல்லாம் வந்து எங்கள் கிட்ட தான் இருக்குது. ரெண்டு அத்தை மாமா வெண்பா குட்டி எல்லாருமே பின்னாடி வந்துட்டு மெதுவாக வந்துட்டுருக்குறாங்க.
10:40 வந்து கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து எங்களோட குலதெய்வ கோவில். நல்லா பெருசாக இருக்கும், பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் வந்து நிறையவே இருக்கும். முன்னாடியும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும், கோவிலை சுற்றியுமே வந்து நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கும். நிறைய மரங்கள்லாம் சுற்றி வச்சுருப்பாங்க, நீட்டாகவும் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், எங்கேயுமே வந்து குப்பையெல்லாம் போட்டு இருக்காது, நீட்டாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. முன்னாடியே ஒரு மரம் இருந்துச்சு, அந்த நிலையில் வந்து பார்க் பண்ணிவிட்டு பூஜைக்கான திங்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருந்தோம். கோவிலுக்குள்ளேயே வந்து சின்னதாக கடையும் இருக்குது, கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டோம். உள்ளேயும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னும் அத்தையும் மாமாவுமே வந்துட்டு ரீச் ஆகலை. பூஜைக்குமே வந்து இன்னொரு 20 மினிட்ஸ் வந்து டைம் இருக்குது. 11:00 வந்து ஸ்டார்ட் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணாங்க அப்படின்னா 12:00 வந்து ஷார்ப்பாக பூஜை பண்ணிடுவாங்க. உச்சிக்கால பூஜை வந்து ரெகுலராகவே டெய்லியுமே பண்ணுவாங்க. சாமிக்கு வந்துட்டு வேண்டுதல் இருக்கிறதுனால வந்து பட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சாரீ தான், எங்கள் ஊரில் இருக்க ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வந்து சாரீ எடுத்துருந்தோம். கூடவே இருக்க சாமி எல்லாத்துக்குமே வந்து வேஷ்டியும் துண்டும் வாங்கியிருந்தோம். இதெல்லாமே வந்து அபிஷேகத்துக்கு தேவையான திங்ஸ், தேங்காய், இளநி, பால், தயிர்னு இருந்தது. எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, லீவு நாள் தான். ஆனாலும் கோவில் வந்துட்டு ரொம்ப கூட்டம் இல்லாமல் நல்லா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிடுற மாதிரி இருந்தது. நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்த டைம் எல்லாமே நியூ இயர் டைம் வந்திருக்கோம், இல்லைனா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்திருப்போம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருந்திருக்கும். முன்னாடி நான் கோவிலுக்கு வந்த விலாகுமே வந்து போட்டிருப்பேன், அப்போல்லாம் வந்து நிறைய க்ரௌடு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பொறுமையாக நின்று சாமி கும்பிடுற அளவுக்கு பூஜையுமே வந்து நல்லா பொறுமையாக பண்ணாங்க. கூட்டமுமே கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடான தரிசனமாக இருந்தது. பூஜைக்கான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் கூடயே வந்து இன்னொருத்தரும் சேர்ந்து பூஜைக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களோட அபிஷேகமும் சேர்த்து தான் வந்து பண்ண போகிறாங்க. இந்த எங்களோட அபிஷேகம் முன்னாடி சாமி வந்து இப்படி தான் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அபிஷேகம் பண்ணது, பூஜை நடந்தது எதுவுமே வந்துட்டு நான் கவர் பண்ணல. அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் அது எதுவுமே நான் எடுக்கலை. அபிஷேகம் பூஜை ரெண்டுமே வந்து சூப்பராக முடிஞ்சுது. எங்களோட சேர்த்து இன்னொருத்தரும் வந்து அபிஷேகம் கொடுத்துருந்தாங்க, அவங்களுமே வந்து பட்டு எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டு பேர்த்தோட திங்ஸுமே யூஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு ரெண்டு பட்டையுமே வந்து சாமிக்கு போட்டு ஒரே டைமில் பூஜை பண்ணியிருந்தாங்க. பூஜை எல்லாமே சூப்பராக முடிஞ்சுது. இப்போ கோவிலுக்கு மேலே சீலிங்கில் இருக்கிற இந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. முன்னாடியே நான் வந்து காமிச்சிருப்பேன், ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி எம்டி சீலிங்காக இல்லாமல் வேறு ஏதாவது மாடர்ன் ஆர்ட்லாம் பண்ணாமல் சாமியோட ஆர்ட் பண்ணியிருந்தது வந்து சூப்பராக இருந்தது. பூஜை எல்லாமே சூப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலை ஒரு டைம் சுற்றி வந்தோம். கோவிலை சுற்றியுமே வந்து ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும். இல்லைனா எப்படி இந்த கோயிலுக்கு வருவாங்க? மேபி பொண்ணு மாற்றி கட்டிட்டு வந்திருப்பாங்களோ. ஐயர் சொல்ற பேச்சு கேட்கணும். நீ ஒரு பக்கம் திரும்புற, ஐயர் பக்கம் திரும்ப திரும்புவான். என் பக்கம்தான் திரும்பணும். நீ ஐயர் காணி புருஷன், இவ்வாறு சரக்கொன்றை. ஆனால் பூ கம்மியாக இருக்குது இதில். இந்த கோவிலில் சூப்பராக எங்களோட பூஜை தரிசனம் எல்லாமே முடிச்சுட்டு சக்கரை பொங்கலும் வச்சுருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் கோவிலில் வச்சுட்டு மீதியை வந்து பேக் பண்ணி குடிக்கிறக்காச்சு. இங்கே பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு பக்கத்தில் இன்னும் ரெண்டு கோவில் இருக்குது. நடுவில் இருக்க இன்னொரு கோவில் வந்து அத்தையும் மாமாவும் முன்னாடியே போயிட்டு வந்துட்டாங்க இந்த அபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த கோவிலுக்கு வந்து இப்போ நாங்கள் போகல, அதுக்கடுத்து இந்த கோவிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம். எப்போவுமே அந்த அழகுநாச்சியம்மன் கோவிலுக்கு வரும்போது இந்த ரெண்டு கோவிலையுமே சேர்த்து சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க. தனியாக அந்த கோவிலோட வந்து யாருமே போக மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த டைமும் வந்துட்டு நாங்கள் இங்கே வந்தாச்சு. இது வந்து நாட்ராயன் கோவில். இந்த கோவிலுமே வந்து நல்லா பெருசாக இருக்கும். இந்த கோவிலில் பேச்சியம்மன் ஒரு சாமி இருக்குது. இங்கே வந்து பெம்பாக்குட்டி வந்து லேட்டாக தான் பேச ஆரம்பித்தாள். அந்த பேசாத இருந்த டைமில் வந்துட்டு என்னோடய பெரியாத்தை வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஒரு மாலை வாங்கி போடுறேன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க. இப்போ வந்து பெம்பாக்குட்டி வந்து நான் ஸ்டாப்பாக வாய் பேசிகிட்டு இருக்கா, ரொம்ப சூப்பராகவே பேச ஆரம்பிச்சிட்டா, லேட்டாக பேசியிருந்தாலும் கூட. ஸோ இந்த கோயிலுக்குமே வந்து எங்களோட வேண்டுதலை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
காலையில் என்னென்ன டைமுக்கு பூஜை இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயுமே வந்துட்டு சென்டரில் மெயினாக வந்து நாட்டராயன் சாமி கோவில் இருந்தது. அதை சுற்றி சின்ன சின்ன சாமி எல்லாமே இருந்தது. ஃபஸ்ட்டு கோவிலை சுற்றி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாட்டராயன் சாமியை வந்து கும்பிட உள்ளே போகணும். சுற்றி இருக்கிற சாமி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஓகே. நாட்டராயன் சாமி கோவிலில் உள்ள சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியிலேயுமே ரெண்டு சின்ன கோவில் இருந்தது. அங்கேயுமே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. எல்லாருமே செப்பல் போட்டுட்டு வந்துட்டாங்க. நான் ஒரு அவசரத்தில் செப்பல் போடாமல் போயிட்டேன். வெயில் அதிகமாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா நல்ல சூடாகவே இருந்தது. சாமியெல்லாம் சூப்பராக கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ரிட்டனுமே வந்துட்டு முத்தூர் வழியில் தான் போவோம். எப்போவுமே முத்தூரில் இருக்க ஒரு ஹோட்டலில் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. எப்போவுமே ரெகுலராக நாங்கள் ஏர்லி மார்னிங் வீட்டிலேருந்து கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவோம். இல்லை லேட்டாக கோவிலுக்கு வந்துட்டு லஞ்ச் டைமில் ரிட்டர்ன் ஆகிறோம் அப்படின்னா இங்கே இருக்க ஹோட்டலில் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு போவோம். ஸோ எப்பயும் வர மாதிரி முத்தூரில் இருக்க குங்கு மிஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஹோட்டல் வந்து ரொம்ப சின்னது தான். பார்க்கிங்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஹோட்டல் சின்னதாக இருந்தாலும் கூட மார்னிங்காக இருந்தாலும் லஞ்ச் டைமாக இருந்தாலும் வந்து எப்போவுமே நல்ல கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். கொங்கு மெஸ்ஸில் சூப்பராக எங்களோட லஞ்ச் வந்து முடிஞ்சது. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அப்படியே கிளம்பி போகிற வழியில் வந்து மங்கை நைட்டிஸோட ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்குது. ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி அவுட்லெட் ஷாப் ஒன்று இருக்குது. அங்கேயும் வந்து ஒரு விசிட் போயிருந்தோம். பெருசாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே கலெக்ஷன்ஸ் இல்லை. ப்ரைஸுமே வந்து அவுட்லெட் ஷோரூமில் இருக்கிற ப்ரைஸ் மாதிரியே இல்லை. ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் சும்மா ஒன்ஸ் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஈரோடு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் காஃபிலாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறக்கே ஒரு 6:30 கிட்ட ஆகிடுச்சு. 6:30 கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து மயில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. அதுதான் வந்து இந்த கிளிப்பில் கவர் பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் எப்போ இங்கே இருக்கிற வீட்டுக்கு வந்தாலும் எல்லா நாளுமே வந்து ஏதாவது ஒரு பீகாக் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். இன்றைக்கி எங்களோட டே வந்து சூப்பரான தரிசனத்தோட ரொம்ப ப்ரொடக்டிவாக டே வந்து ஹாப்பியாக போச்சு. இந்த விலாகை இதோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த விலாக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி விலாக்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.